அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் நாவலை தழுவி மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் பொன்னியின் செல்வன். திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. வழக்கமான பீரியட் படங்களைப் போல் புல்லரிக்க வைக்கும் அதிரடி காட்சிகள், ஆச்சரியமளிக்கும் மிகைப்படுத்தப்பட்ட VFX காட்சிகள் போன்றவை இந்த படத்தில் இல்லை என்று பலரும் விமர்சனம் செய்து வந்தார்கள். இந்நிலையில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் திரைக்கதை வசனத்தில் பணியாற்றிய எழுத்தாளர் ஜெயமோகன் படத்தின் மீது வைக்கப்படும் இது போன்ற விமர்சனங்களுக்கு பதிலளித்திருக்கிறார். இது பற்றி தனது இணையதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பொன்னியின் செல்வன் திட்டமிடப்படும் போதே ஒரு செயற்கையான தொழில்நுட்ப படமாக அமையக்கூடாது, முழுக்க முழுக்க யதார்த்தமாகவே இருந்தாக வேண்டும் என வரையறை செய்யப்பட்டுவிட்டது. வரைகலை தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்படும் படங்கள் முதல் பார்வைக்கு ஒரு பிரமிப்பை உருவாக்கினாலும் ஓராண்டிலேயே கேலி பொருளாகிவிடும் இது வரலாறு. இது எப்படி ஆவது என்பது நமக்கே நாம் இழிவித்தேடிக் கொள்வது. வரைகலை நுட்பம் சில ஆண்டுகளில் பழையதாகிவிடும், மிகையாக இருந்தால் வேடிக்கையாகிவிடும். இந்த படம் 20 ஆண்டுகளாவது அவுட்டேட் ஆகக்கூடாது, அடுத்த தலைமுறை பார்க்க வேண்டும் என்றார் மணிரத்னம். யதார்த்தத்தை உருவாக்குவதற்காக மட்டுமே வரைகலை பயன்படுத்தப்பட்டுள்ளதை ஒழிய மிகையாக காட்டுவதற்காக அல்ல. போர் உட்பட எதுவும் மிகையாக்கப்படவில்லை. காட்சிகளில் மிகை நாடகத்தன்மை, மிகை சாகசத்தன்மை வந்துவிடவே கூடாது என உறுதியாக இருந்தார். நான் எழுதியதிலேயே இருந்து சற்று மிகையான ஹீரோயிச காட்சிகள் ஒவ்வொன்றாக தேடி தேடி அகற்றினார். இதில் கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் இருக்காது, இது ஒரு சீரான ஒழுங்கு மட்டுமே. இது மணிரத்னத்தின் கனவு, அது காலத்தில் நீடித்து நிற்க வேண்டும் என்றார். இன்று பார்ப்பவர்களில் எளிமையான ஒரு சாரார் வழக்கமான வரைகலை உத்திகளில் செய்யப்படும் நம்ப முடியாத சாகசங்களை எதிர்பார்த்து ஏமாற்றமடையலாம். ஆனால் மறுபடியும் பார்ப்பவர்களால் படம் காலத்தை கடக்க வேண்டும் என்று எண்ணினார். அது நிகழ்கிறது, குறிப்பாக பெண்களின் திரளால்.